ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் எங்கள் ஃபேமிலியோட எங்கள் குலதெய்வமான வாழைப்பந்தல் முணுகுபட்டு பச்சம்மன் கோவிலுக்கு தான் போக போகிறோம். அதை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நாங்கள் வந்து பெருங்குளத்தூர்லேருந்து வாழைப்பந்தல் முணுகுபட்டு பச்சம்மனுக்கு ஆட்டோவில் தான் நாங்கள் போக போகிறோம். இதுதான் எங்கள் அப்பா, இது வந்து எங்கள் அம்மா, நாங்கள் மூணு பேர் தான் கோயிலுக்கு போகிறோம். கோயிலுக்கு போகிற வழியில் பாருங்கள், கிராமங்கள் அதிகமாக இருக்கும். கிராமத்து வழியாக தான் நம்ம போக போகிறோம். இருபுறமும் பாருங்கள், வயல்கள் பசுமையாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் பார்க்க ஆர்வமாக இருக்கும் பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். ஆ, கோயில் பக்கத்தில் வந்துட்டோம். இப்போ நாங்கள் கோயிலை சுற்றி பாருங்கள், கூட்டங்கள் சாதாரண நாட்கள் தான் இப்போது, அப்போவே இவ்வளோ கூட்டம் இருக்குன்னா விசேஷ நாட்களில் எவ்வளோ கூட்டம் இருக்கும் பாருங்கள். பாருங்கள் எத்தனை கடைகள்லாம் இருக்குது பாருங்கள். கோயிலுக்கு அருகிலேயே வந்துட்டோம் இப்போ நம்ம. இதுதான் இப்போ கோயிலோட நுழைவாயில், என்ட்ரன்ஸ் பாருங்கள். இந்த இடத்துல தான் தேங்காயெல்லாம் உடைப்பாங்க. ராகுல் மொட்டையடிப்பதற்காக தயாராக உள்ளார். எப்போ வந்தாலும் இதோ இவரிடம்தான் நாங்கள் மொட்டை அடிப்போம். ராகுலும் மொட்டை அடித்து கொண்டிருக்கிறார். நாங்கள் எப்பவுமே வருஷா வருஷம் இந்த கோயிலுக்கு வரும்பொழுது இந்த சேவல் ஒன்று செம்முனி வால்முனிக்கு நேர்ந்து விட்டுடுவோம், இங்கேயே விட்டுடுவோம், அது கோயிலை சுற்றி வரும் பாருங்கள். அப்புறம் செம்முனிக்கும் வால்முனிக்கும் நாங்கள் வேட்டி சாத்துவோம், அதையும் நீங்கள் பார்க்குறீங்க. ராகுலும் அவங்க அம்மாவும் பூஜைக்கு வேண்டிய பச்சைமன் கோயிலுக்கு பச்சை கலரில் இருக்கும் வளையல்கள்லாம், குங்குமம், படங்கள், தேங்காய், பூ எல்லாமே இங்கேயே கிடைக்கும், கோயிலில் சுற்றியே கிடைக்கும், இங்கேயே வாங்கிடலாம். நம்ம எல்லாம் பூஜைக்கு வேண்டிய பொருட்கள்லாம் வாங்கி கொண்டிருக்கிறாங்க பாருங்கள். கோயில் உள்ளே வரும், கோயிலை சுற்றி பாருங்கள், பொங்கல்லாம் படைச்சி நிறைய பேர் கொடுத்துட்டு இருக்காங்க. கோயில் உள்ளே வந்துட்டோம், எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்கள். கோயில் மேலே பாருங்கள், வண்ணங்கள்லாம் தீட்டியிருக்காங்க, அழகாக இருக்குது. இந்த மரத்தை சுற்றி பாருங்கள், குழந்தைகள் இல்லாதவங்க தொட்டில்கள் கட்டுவாங்க, இங்கே கட்டினா குழந்தைகள் பிறக்கும்ன்ட்டு ஒரு ஐதீகம். இந்த கோயிலை சுற்றி சிலைகள்லாம் பாருங்கள், நான்கு தலைமுறையாக நாங்கள் இங்கே வந்துட்டு இருக்கோம். இந்த கோயிலில் பழமையான சிலைகள்லாம் பாதுகாத்துட்டு வராங்க. இந்த கோயிலை புதுசாக கட்டினாலும் பழமை மாறாமல் இருக்கிறதுக்காக இந்த கோபுரத்தை அப்படியே வச்சுருக்காங்க. இந்த பாருங்கள், யானை சிலையும் இருக்குது, சிறுவர்கள்லாம் இது மேலே ஏறி விளையாடுவாங்க. ராகுலும் ராகுலம்மாவும் நவகிரகத்தை சுற்றி வராங்க பாருங்கள். இதோட இந்த வீடியோவை நாங்கள் முடிச்சுக்கிறோம். மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.